ரொம்ப நாளா ஒரு பிளான பண்ணி ஏற்காட்டுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் நாங்கள் 2 days பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் போனோம். என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் கேம் தான் ட்ரை பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஸ்லைடர் மாதிரி ஒரு கேம் இருக்கும், அதில் வந்து கிராஸ் பண்ணி நாங்கள் தெரியாமல் அந்த சைடு போயிட்டோம். அங்கே போனால் ஹேங்கிங் ரோப்பு விட்டு தான் ட்ராவல் பண்ணி தான் வந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக போராடி அதையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் செம டயர்டாக இருந்துச்சு. சாப்பிட்லான்னு பார்த்தா மலைவர் மாதிரி இருக்கே, சரி கிளாஸ் பெஞ்ச் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரோப் சேரில் போனோம். பிகாஸ் பாப்பா வந்து தூங்கிட்டான். மேலே போனால் ஸ்கை வாக்னு சொல்லுவாங்க, அது வந்து கிளாஸ் பெஞ்ச் ரீச் ஆக போட்டிருக்க ஸ்டெப்ஸ் தான். பட் மேலே போனால் ப்ரீசர் சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ் பெஞ்ச் ரொம்ப த்ரில்லிங்காக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி கீழே வரப்போ வாக் பண்ணி வந்துடலாம்னு சொல்லி நல்லா ஜாலியாக எல்லோரும் பேசிட்டு கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். அது ஒரு 1 kilometer வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிஷ்ஷஸ் பேர்ட்ஸ் பார்க்கலாம் விசிட் பண்ணாமல் இருந்துச்சு. சரி ஓகே அதையும் விசிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் அவங்களே கொடுத்தாங்க. அதனால ஃபீட் பண்ணிவிட்டு அதோட சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்த்தோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு ஸ்கை பவுன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் டயர்டாக இருந்தாலும் சரி ஓகே பேபிஸ்க்காக போய் பார்க்கலான்னு உள்ளே போனோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கூடவே சேர்ந்து நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். 30 minutes தான் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். டைம் போனது சுத்தமாக தெரியல. சரி ஓகே டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டைரக்டாக ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட்டை போட்டாச்சு ஃபைனலாக.